குரு வாழ்க, குருவே சரணம், குலதெய்வம் போற்றி. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஒரிஜினல் படிக மணி மாலைகள் நம்மகிட்ட கிடைக்குது. எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய நீர்ச்சத்து அதிகம். இதில் படிக மணியில் நீர்ச்சத்து அதிகம். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க இந்த படிக மணி மாலையை ரெகுலராக அணிஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா உடல் உஷ்ணத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த படிக மணி அப்படிங்கிறது கிரகங்களில் சந்திரன் மற்றும் சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளது, சரிங்களா? இரத்த ஓட்டத்துக்கு சிறப்புங்க. இரத்த ஓட்டம் சிறப்பாக இருப்பதற்கு இந்த படிக மணி மாலையும் உபயோகப்படுத்தலாம், ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரு சில படிகத்தை பற்றி நிறையா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் படிகம் வந்து பெரும்பாலும் வெள்ளியில் செம்பில் கட்டி போடுறாங்க. அது பாருங்கள், அது வந்து பெரும்பாலும் அறுந்து போயிடும். ஏன்னா படிகத்தில் வந்து அது உள்ளகிற வோல்ட்ஸ் வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வெள்ளியில் கட்டி போட்டிங்க அப்படின்னா அந்து போயிடும் சீக்கிரமாக. நிறைய பேர்த்துக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்கும். ஆசையாக வாங்குவாங்க, அது ஒரு சில நூறுரூவா சில ஆயிரரூவா செலவு பண்ணி வெள்ளியில் கட்டி அழகாக போட்டுக்குவாங்க. கோப்பு வச்சு போடுவாங்க, கோப்பு இல்லாமல் போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களில் டக்குன்னு அந்து போயிடும். அது உங்களுக்கு அனுபவம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருந்து போகாத மாதிரி நாங்கள் வந்து கட்டி கொடுக்குறோம். வெள்ளி இல்லைங்க, அது வெள்ளி இல்லை. வெள்ளியில் போடுறத முடிஞ்ச வரை தவிர்க்கலாம். அப்படி வெள்ளியில் போடணும் அப்படின்னா 10 mm மேலே போடுங்க. 10 mm மேலே நீங்கள் வெள்ளியில் கட்டி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அருந்து போகாமல் இருக்கும், சரிங்களா? இது வந்து அப்போ வந்து 54 மணி தான் வைக்க முடியும். நீங்கள் கருங்காலி மாலையில் பார்க்குற மாதிரி மடிகண்ணியில் செய்ய முடியாது. அந்த மடிகண்ணியில் போட்டு இந்த படிகமணி மாலை வந்து கட்ட முடியாதுங்க. ஏன்னா இது உள்ளுக்கிற வோல்ஸ் ரொம்ப சன்னமாக இருக்குது அப்படிங்கிறனால மடிகண்ணி போட முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த மடிகண்ணிக்கு 4 கம்பி வரும். ஸோ அது வந்து செய்ய முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா பூட்டுக்கட்டுற மாடல் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பூட்டுக்கட்டுற மாடல் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசியில் படிகமணியில் வோல்ஸ் ரொம்ப சன்னமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப சன்னமான கம்பி போட்டு தான் கட்டணும். அது ஏதாவது நீங்கள் குமிஞ்சு நிமிரும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமயம் அதெல்லாம் பட்டுச்சு டக்குன்னு விட்டு போயிடும். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அருந்து போகாத அளவுக்கு நாங்கள் வந்து கட்டி கொடுக்குறோம். 108 மணியாகும். இதில் என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா 108 மணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ரீசனபிளாகவும் இருக்கும். அந்த வெள்ளிக்காக செலவு பண்ணிக்கிட்டு கட்டுறது கூலி கொடுத்துட்டு அதெல்லாம் மிச்சம், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.